விஷயம் இன்னைக்கு இந்த கொலை போன வீடியோ ப்ரோமோ கொடுத்திருந்தேன் யாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்துக்கோ. நம்ம அதெல்லாம் இன்னைக்கு இந்த கொலையில நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நான் பல்பு டப்பா, அதுக்கப்புறம் பல்பு டப்பா அட்டை, நில தாள், அப்புறம் ஒரு அட்டையை வந்து கருப்பு நேரத்தில் அடிச்சுட்டு இருக்கேன். அதே அது அந்த அதுல என்ன சொல்லணும் அதுதான் இதுலேயும் சொல்றாங்க கிட்ட. அதுக்கப்புறம் சில வந்து பெயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன், கத்திரிக்கோள், அதுக்கப்புறம் பென் பென்சில், அதெல்லாம் எல்லாருக்கும் தேவைப்படுற இதுதான். ரொம்ப இதில் தேவைப்படுற கைவினைக்கும் தேவைப்படுற பொருட்கள் சின்ன சின்ன எடுத்து வச்சிருக்கேன். இதிலாச்சும் என்ன கைவினை பண்ண போறோம்னு தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னா இவாங்க நம்ம காணிக்குள்ள போய் என்னென்ன கைவினைன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த இது எடுத்துக்கலாம், கீழே வந்து கொஞ்சம் க்ரூஸ் எல்லாம் அந்த வெட்டி வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேப் போட்டிருப்பாங்க அதில் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இல்லைனா அதில் எங்கேயும் வெட்டிக்கலாம். வெட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்த நான் மார்க் போட்டு நான் ஒரு மரம் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி அட்டை நீங்கள் எங்கேயோ பார்த்துருப்பீங்க. ஆமாம், இது வந்து ஒரு கார்போர்டை நீங்கள் வந்து பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் அந்த அந்த அட்டையை கூட பிச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இதில் வந்து ஒரு அழகான ஒரு மரம் வரைஞ்சிக்க ரொம்ப அழகெல்லாம் சொல்ல முடியும். இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக ஒரு பேனால் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் அப்படியே பென்சிலே வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். நான் எப்படி வெட்டியிருக்கேன்னு பார்க்க தெரியும். நடுவில் வந்து ஒரு வி மாதிரி வெட்டி எடுத்துக்கிறது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வெட்டி எடுத்துங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மரத்துக்கு எது நீளம் கொடுப்போம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ப்ரௌன் நிறம் கொடுப்போம். நான் ஸ்பஞ்சு வச்சு எடுத்துக்கிறேன், பெயிண்ட் ப்ரஷ் கூட பயன்படுத்தலாம். நான் இடுக்க நல்லா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் காய வச்சுக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ உங்கள் வீட்டில் என்ன நிலத்தாள் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது அறையா வெட்டிட்டு அது இன்னொரு அறையை வரைந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கோணம் ஏதோ ஒரு வடிவம், நான் வந்து ரெக்டாங்கிளாக மடிச்சிருக்கேன், நீங்கள் வந்து ஸ்கொயராக கூட மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஐந்து இதழ்கள் இருக்கிற மாதிரி ஒரு பூ நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பூ வரைய தோறதோ அதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து மொத்தனுக்கு ஒரு அறத்தாள்லேருந்து உங்களுக்கு வந்து எட்டு கிடைக்கும். நீங்கள் இன்னும் குட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பதினாறு அந்த மாதிரி அதுக்கு மேலேயும் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது இதழ்களை வந்து அப்படியே மடிச்சு போன மாதிரி அப்படியே தரையில் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது இன்னும் கொஞ்சம் அழகுபடுறதுக்காக ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து அந்த இதழ்களை அந்த பென்சில் சுற்றி விடுங்க. சுற்றினீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி எடுத்து எல்லாம் நான் எவ்வளோ பிடிச்சிக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பிங்க் நிறத்துலேயும் ஆரஞ்சு நிறத்தையும் பூ வந்து பென்சில் சுற்றி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இன்னும் இது அழகுபடுத்துறதுக்கு நம்ம காலையில் தொடர்ந்து பாருங்கள். இது இன்னும் அழகாக இருக்கும் கடைசியில் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு பச்சனை தாள் எடுத்திருக்கேன், அதை நான் வந்து பாதே அப்படி மடிச்சுக்கிறேன். பூ இப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், பூக்கு இப்போ அரை எடுத்து அது இன்னும் சின்ன சின்ன மடிச்சோம் அதே மாதிரி மடித்து இதை நான் வந்து இதழ் இலை வரைஞ்சிக்கிறேன். எவ்வளோ இலை தோணுதோ வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையே இது இலை கூட எடுத்து வரைஞ்சிக்கலாம். எது வேணால் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நம்மளோட பூக்களும் தயாராயிடுச்சு, நம்மளோட இலைகளும் தயாராயிடுச்சு. இனிமே ஒட்டுறது மட்டும்தான் வேலை. இப்போ ஒட்டுற என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு அட்டையில நான் வந்து அந்த மரத்தை ஒட்டிக்கிறேன். அதாவது நான் கருப்பு நிறத்துல ஒரு அட்டை வரைஞ்சது பார்த்தீங்கன்னா கருப்பு அட்டை இல்லைன்னா ஒரு அட்டையை நீங்கள் வந்து நானே நிறம் அடிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறம் அடிச்சு அதை காய வச்சு அந்த மரத்தை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நான் வந்து சின்ன வயசுல நம்ம மரம் வரையும் பார்த்தீங்களா, அந்த குச்சி குச்சி குச்சியாக போட்டு உங்களுக்கு புரியும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் வரைஞ்சிட்டேன் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரே ஒரு பெயிண்டை மட்டும் அடிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஞாபகம் சின்ன வயசுல நம்ம வரைவோம். இதே தான் நானும் வரைவேன். இந்த மாதிரி நான் வரைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன மதத்தோடு வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக நான் ப்ரௌனில் அடிச்சு கழிக்கோ. உங்களுக்கு இன்னும் ஏதாவது நீரா இருந்துச்சுன்னா அதை கூட பண்ணிக்கலாம். பச்சை ஏதோ நீரை எடுத்து அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவே அழகாக தான் இருக்கும். பட் நம்ம பூக்கள் ஓட்ட போகிறது மேலே நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நடுவில் அது நடு பூ நடுவில் நம்ம வந்து ஒரு பால் நடுவில் வந்து முட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு பசையை ஒட்டிட்டு அந்த இடத்த பிடிச்சி நம்ம ஒட்டிக்கலாம். உங்கள் இடத்துல என்னென்ன எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பூ ஒட்டணும்னு தோணுதோ அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து பூ ஒட்டிக்கோங்க. நான் எந்த இடத்த பச போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இலை ஓட்டுறதுக்கு சரியாக இருக்கும், நமக்கு சுலபமாகவும் இருக்கும். இப்போ நான் இலை நல்லா வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இலைகள் ஒட்ட போகிறேன். இலைகள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பூவோடைய அந்த இதழ்கள்லேருந்து ஒன்று ஒன்றா மேலே வர மாதிரி தெரியும் நினைக்கிறேன். இலைக்கு கூட நீங்கள் வந்து விளிம்பில் அதாவது கடைசியிலன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மட்டும் பச போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் போட்டுறாதீங்க. போட்டு அந்த இலையை வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க. போட்டுட்டு மடக்கி விட்டுட்டீங்கன்னா இலை வந்து நல்லா காத்துட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். மீன் கூட பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கு இவ்வளோதான் நினைக்காதீங்க. இன்னும் நம்ம நிறைய பண்ண போகிறோம். காலை தொடர்ந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே புரியும். பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியறதுக்காக நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறேன். நான் வந்து அதுக்கப்புறம் அதை மொட்டு பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஸ்டிக்கர் சொல்லுவாங்க அதை எடுத்திருக்கேன். ஆரஞ்சுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து தங்க நிறத்தை கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பிங்க்கு எல்லாமே நான் வந்து
ப்ளூ கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரில் ஒரு பெண் எடுத்து அதுக்கு வந்து கோடுகள் கொடுத்துக்கிறேன். அந்த இலைகளுக்கு குச்சி குச்சியாக இருக்க பார்த்துங்க அதெல்லாம் கொடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் பார்த்துட்டு அந்த முட்டுகளுக்கும் அதுக்கும் நான் வந்து கோடு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இறுதியில் வந்து நான் கொஞ்சம் ஒரு நூல் கட்டி நான் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் பசு போட்டு நூல் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஊஞ்சல் கட்ட போகிறேன். ஐஸ் குச்சி இல்லாட்டி நீங்கள் வந்து கீழே விளையிற குச்சி இருக்கு பார்த்திங்க அதை எடுத்துக்கலாம். அப்புறம் நான் கத்திரிக்கோல் வச்சு வெட்டி அதுக்கு அளவான நான் மார்க் பண்ணிவிட்டு அது அளந்துட்டு நான் வந்து வெட்டி அந்த இடத்துல நான் வந்து பசை போட்டு ஒட்டிக்க போகிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தல சொல்லிட்டு தங்க நிறத்தில் இருக்க டேப் பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது டேப் கொடுத்துக்கலாம். நான் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரே இடத்துல மூணு தடவை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோடு கூட நடுவில் எந்த விதமான இடைவெளியும் இருக்க இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இடைவெளியும் இருக்கக்கூடாது. அப்புறம் மரத்தையும் வந்து தொல்லை பண்ணக்கூடாது. மரத்தில் வந்து அந்த டேப்பை தொடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க, வெளியில் கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க. அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து பிடிச்சி அடிமானமும் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நான் எல்லா பக்கம் ஒட்டி கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதே விட்டுக்கோங்க. மரத்தை வந்து தொல்லை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க விட்டுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உள்ள மடக்கி விட்டுக்கோங்க. உள்ள போகல அப்படின்னா நீங்க கத்திரிக்கோள் வச்சு வெட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சில இதுல வந்து தெரியாம சின்னதா விட்டுருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கத்திரிக்கோள் வச்சு வெட்டி எடுத்துக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. இப்போ அந்த அட்டையை அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நம்ம சேவத்தில் மாட்ட போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஃபெவிகால் பயன்படுத்த போகிறோம். நான் ஒரு அட்டை தான் எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு வந்து நான் கருப்பு நிறம் தான் அடிச்சிருக்கேன். நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், உங்ககிட்ட பிளாக் போர்டு இல்லைனா நீங்கள் வந்து ஒரு அட்டையாக நீங்கள் நேரம் அடிச்சிக்கலாம் இது பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து செவத்தில் மாட்ட போகிறதுக்காக ஒரு கயிறு எடுத்திருக்கேன். அரையம் அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மாட்டும் போது சில பிரச்சனைகள் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் வழிபடுத்துறதுக்கு ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையை இன்னும் கொஞ்சம் இன்னும் பிச்சிருந்தேன்னா உங்களுக்கு அந்த கோடு கூட தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான அட்டையிலையுமே அந்த கோடு கூட வரும். நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் இந்த மரத்தை பண்ணிக்கலாம், ரொம்ப சுலபமாக இருந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுனால நான் ஒரே ஒரு கயிறை வச்சு நான் கட்டிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கட்டிக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் அது பண்ண வேண்டாம். அவ்வளோதான் நம்மளோட அருமையான இது நம்ம டெக்கரேட்டிவ் ரொம்ப சுலபமாக வீட்லேயே தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க நம்மளை அருமையான பூ, அதாவது இந்த மரத்தில் இந்த பூ பூவாக இருந்திருக்கு பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. நூலை வச்சு நம்ம வந்து செவத்தில் மாட்டி விட்டுக்கலாம். வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம வாங்க நம்ம போய் ஆணியில் மாட்டலாம். இப்படி தாங்க இருக்கும் ஆணியில் மாட்டினா. இது வந்து நான் ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறேன், அதனால் உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு நான் வீட்டுக்குள்ளேருந்து வச்சு எடுக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து வெளிச்சம் எல்லாம் அதனால் ஃப்ளாஷ் போட்டு எடுத்தேன். இது நீங்கள் வந்து டபுள் சைட் டேப்பு கூட போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மர நீளத்துக்கு வந்து நீங்கள் பச்சை அடிச்சுக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேப்பு போட்டு இதை பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது மேடம் மின்னல் அடிக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இந்த பூக்கு நடுவில் இந்த மொட்டை வைக்கணும்லாம் கிடையாது. ஒரு சின்ன நாளிதழை உருட்டி வச்சு அதை நீங்கள் வந்து நிறத்தால் அடிக்கலாம், எந்த நிறம் அடிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டிலே நீங்கள் வந்து பண்ணிடலாம். நிச்சயமாக பண்ணி பாருங்க, நான் அதுக்காக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இது நான் வந்து ஃப்ளாஷ் இல்லாமல் நான் எடுத்து காட்டியிருக்கேன். இது ஃப்ளாஷ் இல்லை, இது எப்படி பாருங்க முன்னாடிக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கருத்து கொண்டா சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சந்தா கொடுக்கணும்னா சந்தா கொடுத்துக்கோங்க. பக்கத்து கூட அந்த மணியும் அமைக்க அனைத்தும் கொடுத்துட்டு நம்ம போற காலையில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். நான் போற காலையில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களை அடுத்த சிறப்பான காலையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சிறுநிதி கேவினை. வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க.